செய்தியினுடைய தலைப்பு இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு இயேசு அழைக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான அழைப்புகள் வருகிறது. கடிதத்தின் மூலமாய் ஒரு காலத்துல அழைப்ப வந்தா உடனே அதை கேட்டுட்டு கடிதத்தின் மூலமாய் பதில் எழுத்தி அனுப்புவாங்க. என்னை அழைச்சிருக்கிறாங்க, இந்த கடிதத்துல வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போ போன் வந்து விட்டது, அநேக ஆன்லைன்ல அநேக ஆப் இருக்குது, அநேக இன்டர்நெட் காரியங்களில் அழைப்புகளை பார்க்க முடியும். கவர்ச்சிகரமான அழைப்புகளை நாம் பார்க்க முடியும். சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் அதை என்ன செய்து விடுகிறார்கள், நிராகரித்து விடுகிறார்கள். வேண்டாம், அந்த அழைப்பு வந்து வேண்டாம், நம்ம கிட்ட அந்த பணம் வந்து இல்லை, எதுக்கு தேவையில்லாம உடனே ஒரு விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும். அழைப்பு வார்த்தைகளாலே ஒரு அழைப்பு, அல்லது யாராவது ஒரு நடிகர் நடிகைகளை வைத்து ஒரு அழைப்பு, செல்போன் எடுத்தா பலவிதமான அழைப்புகளை நாம் பார்க்க முடியும். போன்ல சில அழைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த அழைப்பு முக்கியம்தானா, இது நல்ல ஒரு அழைப்பு தானா, அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், இல்லைன்னா அந்த அழைப்பு வந்து நிராகரிச்சோம். அப்புறம் பேசிக்கலாம், சும்மா என்ன ஏதாவது பேசிக்கலாம். நம்ம அநேக அழைப்புகளை ஏற்றிருக்கிறோம், அல்லது அநேக அழைப்புகளை நிராகரித்திருக்கிறோம். அழைப்புகளிலே கவனிக்க வேண்டியவைகள் வேதாகமத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கு. நம்மளை அழைக்கிறவர் யாரு, அழைத்தவர் என்ன சொன்னாரு, அழைத்தவர் எப்படிப்பட்டவர், அழைத்தவர் எப்படிப்பட்டவர், குடும்பத்தில் இருந்த யாராவது அழைக்கிறாங்களா, சொந்த பந்தங்கள்ல இருந்த யாராவது அழைச்சிருக்கிறாங்களா, சிநேகிதன் சிநேகிதி அழைத்திருக்கிறார்களா, விரோதி துரோகி பகையாளி அழைக்கிறாங்களா, கடைக்காரன் அழைக்கிறானா, இல்ல ஏதோ ஒரு புதிய நம்பர் வந்து ஏதாவது ஒரு அழைப்பு வருது, என்ன பண்ணுகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோமா, நிராகரித்து விடுகிறோம், நிராகரித்து விடுகிறோமா. அழைப்பது யார் அப்படின்னு பல தீர்மானங்கள் நமக்குள் வைத்துக் கொண்டு அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம், நிராகரித்து விடுகிறோம். சில அழைப்புகளை வைத்தே அதனுடைய முக்கியத்தை நாம் பார்க்க முடியும். மனித குலத்தையே உண்டாக்கிய சிருஷ்டி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவானவரும், சர்வ வல்லமையில் உள்ள பிதாவாகிய தேவனானவரும், அவருடைய நோக்கத்திற்காக நாம் ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று குருந்தியர் 1:9 1 குருந்தியர் 1:9 226 எல்லாருமே வேதாகமத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும், கைகளிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தம்முடைய குமாரனும் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்தவர் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறார். உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், பொய்யானவராக இருக்கிறாரா, மோசமானவராக இருக்கிறாரா, ரொம்ப பயங்கரமானவராக இருக்கிறாரா, அவர் யாராக இருக்கிறார் என்றால் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த அழைத்தவர் உண்மையுள்ளவர், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு கர்த்தருடைய பந்தியின் செய்தியாக சகோதரர் பெண்டான் அவர்கள் நமக்கு அழகாக பகிர்ந்து கொண்டார். யார் அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்தோம் என்பதை நாம் அதை உணர வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல இதுல பங்கு பெற வேண்டும் அப்படின்ற, இதுல ஐக்கியமா இருக்கணும். அப்போ அந்த ஐக்கியத்தை இங்க நமக்கு வலியுறுத்த சொல்றார். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நம்முடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு ஆறுதலை நமக்கு ஏற்படுத்துகிறார். அந்த அவர் யார் நம்மளை அழைச்சாங்க, நம்மளை அழைத்தவர்
சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், உண்மையுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், வல்லவர், நல்லவர், அதிசயம் உள்ளவர் அப்படின்னு நம்ம அவரை அப்படியே சொல்லிட்டே போனோம். அதனாலதான் அவர் யாரு, சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசையா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே. 852 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, அப்ப பூமியில இருக்கக்கூடிய எல்லையில எங்கும் இருக்கக்கூடியவர்களையும் அவர் அழைக்கிறார். அவர் யார் என்ன செய்கிறார், அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோவானுக்கு சுவிசேஷத்திலே அன்றாகி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 136 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு அழைப்பின் சத்தம். இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார் என்றால், தாகமாயிருக்கிறவர்களே என்ன செய்யுங்க, என்னிடத்திலே வந்து பானம் பண்ணுங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளெல்லாம் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார் இயேசு. இன்னும் சரி, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, அதே இயேசு சொல்லும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை யாருக்கு சொல்கிறார்? நியாய பிரமாணத்தில் உள்ளவர்களுக்கு சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது, மீறுதல் செய்யும் பொழுது, பாவங்களை சுமந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நேரத்திலே இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை நாம் பார்க்க முடியும். பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பார்த்தா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க என்கிற ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. தாகமாய் இருக்கிறவன் பானம் பண்ணுவான் என்று சொல்லியிருக்கிறார். மத்திய கிறிஸ்துவ சுவிசேஷம் 4:17 என் பின்னே வாருங்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்க முடியும். மத்திய கிறிஸ்துவ சுவிசேஷம் 4:17 அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்குகிறார் என்று 19 வாசிக்கும் பொழுது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களா ஆகுவேன். என் பின்னாடி வாப்பா அப்படின்ட்டார். வெளிப்படுத்தலை சொல்லும் பொழுது 18 வாசிக்க வேண்டாம், மகா பாபிலோன் விட்டு நீ வெளி ஏறு என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். மகா பாபிலோனை விட்டு நீங்க வெளியே வாருங்கள், வெளியேறுங்கள் என்று சொல்வதை பார்க்க முடியும். நம்ம வெளியே வரல, அந்த அழைப்பின் சத்தத்தை நம்ம கேட்டு அந்த பயத்தையும் பக்தியும் நம் காண்பிக்கவில்லை என்றால், நமக்காக ஏன் இந்த இயேசு கிறிஸ்து மரிக்கணும் என்கிற அந்த உன்னதமான அந்த எண்ணங்கள் நமக்கு வரவில்லை என்றால், இயேசு என்ன சொல்கிறார் என்றால், வரக்கூடிய நிகழ்விலே முன்னதாகவே அந்த ரகசியத்தை, அந்த உன்னதமான ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். மத்திய கிறிஸ்து சுவிசேஷம் 25:34 அப்படி என்ன சொல்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து? மத்திய கிறிஸ்து சுவிசேஷம் 25:34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், அது அந்த அந்த அழைப்பை பார்த்தீங்களா, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அழைப்பு, பலவிதமான அழைப்பு குடிகாரங்களுக்கு நல்லா தெரியும். டைம் ஆச்சுன்னா 12 ஆச்சுன்னா இவ்வளவு கரெக்டா சொல்ற பார்த்தீங்களா, நம்ம வழியா தான் நிறைய ஒயின் ஷாப்லாம் இருக்கு.
அப்படியே லைன் வரிசை கட்டிட்டு போறான். டைம் ஆயிடுச்சு வா போலான்னு ஒரு கும்பல் கும்பலா வயசான தாத்தால இருந்து வாலிபர்கள் இருந்து போகிறதான் பார்க்க முடியும். ஏன்னா அது எதுக்காக இருந்தால் மதுபானம் எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார் என்றால், வலது புறத்தில் உள்ளவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்து கொள்ளுங்கள். சரி, அவருக்கு கீழ்படியாதவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? அதனுடைய 41வது வசனம், அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பலவிதமான குடிகாரணம் மாத்திரம் சொல்லல, பலவிதமான பாவ வாழ்க்கையிலே, அக்கிரம வாழ்க்கையிலே, அநேக மோசமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனுஷால் நம்ம பார்க்க முடியும். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்து நமக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், அழைத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், அழைத்து நம்மளை உயர்த்துவதற்காக நம்மளை புறமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களிலே வரக்கூடிய சில காரியங்களை சோதித்தா நாம் என்ன செய்ய முடியும் என்றால் பொன்னாகவே விளங்க முடியும். கோபத்தை ஜெயிக்கவே முடியல, பொய்ய ஜெயிக்கவே முடியல, அக்கிரமத்தை ஜெயிக்கவே முடியலன்னு சொன்னா நம்ம வேற ஒண்ணும் இல்லை, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்னிக்கு நீங்க செய்யுங்களா போவுங்கள். நம்ம அதுக்காகவும் நம்மளை படைச்சிருக்கிறார், நம்ம பிள்ளைய நம்ம பெற்று எடுத்திருக்கிறோம். அந்த பிள்ளை நாசமா போகணும்னு சொல்லி எந்த தாயாவது எந்த தகப்பனாவது விரும்புவோமா? எந்த தாயும் எந்த தகப்பனும் விரும்புவது, நான் தான் படிக்கல, நான் தான் நல்லவன் கிடையாது, நான் தான் ரொம்ப மோசமானவன், என் பிள்ளையாவது எப்படி இருக்கணும், யோகியமா இருக்கணும், யோகியமா குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இங்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே நமக்கு சில விஷயங்கள் சொல்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு உலகம் உங்களுக்காக என்ன செய்தது என்றால், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எனக்கு எதுக்கு அந்த ராஜ்யம், நான் என்னத்த பார்த்தேன், நான் எங்க போய் பார்த்தேன், அவர் இருக்கிறாரா இல்லையா? அப்ப அவருடைய வார்த்தையை அவரை வேதனைப்படுத்துகிறோமா இல்லையா, துக்கப்படுத்துகிறோமா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தைய செய்யல மனசுலதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், வீட்லயே உக்காந்து இருக்கிறேன், வேலைக்கெல்லாம் போறேன் அப்படின்னு சொன்னா அவர் அதை ஏத்துக்குவாரா? எல்லாமே நமக்காக தான் கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த அழைப்புகள் எல்லாம் உலக ரீதியாய் வரக்கூடிய அழைப்புகளை நிராகரிக்க முடியுமானா? நிச்சயமா இல்லை. ஆனால் தேவன் அழைத்த அந்த அழைப்பை நிராகரித்தால் என்ன நடக்கும்? அவர்களுடைய அழைத்திருக்கிற அந்த அழைப்பை நாம் நிராகரித்தால் என்ன நடக்கும்? எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்களேன், ஏசையா 43வது அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ஏசையா 43வது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறார், நீ என்னுடையவன் என்று அவ்வளவு அழகாக அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நம்ம எல்லாம் எவ்வளவு வெளியேற பெற்றவர்கள், நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவாகி கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடைய உன் பெயரை சொல்லி அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய அந்த அழைப்பை பாருங்க, உன் பேரை சொல்லி அழைத்தேன். அதுதான் பைபிள் படிங்க, வேதம் படிச்சீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பார்ப்பார், அவர் சொல்லக்கூடிய தேவ திட்டங்கள் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம வேதாந்தத்தை படிக்கவில்லை என்றால் தேவனுடைய திட்டங்களை உணர்ந்து கொள்ள முடியாது. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ யாருடையவன், நீ பிசாசுடையவன் சொல்லல, நீ யாருடையவன்,
நீ என்னுடையவள், நீ எனக்கு உரியவள் அப்படின்னு நான் உன்னை அழைத்திருக்கும் பொழுது நீ எப்படி என்னை விரோதிக்க முடியும்? 45 ஏசையா 3 வாசிக்கும் பொழுது, ஏசையா 45:3 உன்னை பெயரை சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரிஞ்சேன். எவ்வளவு அழகான தெய்வம், உன்னை பெயரை சொல்லி அழைத்து. உன்னை பெயரை சொல்லி அழைக்கிறது எதற்காக இருந்தா நீ என்னுடையவன். யார் அப்படி பெயரை சொல்லி அழைத்தான்? பெயரை சொல்லி அழைக்கலையே. அப்படியா? உங்களுக்கு என்னையும் பெயர் சொல்லி அழைத்தாரா அழைக்கலையா? பரிசுத்த வேதாகமும் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார் என்று வேதமானது சொல்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கிற பிற்பாடு அவர்கள் என்ன திறமை செய்கிறார்? அந்த ஏதன் தோட்டத்திலே ஆதியாகமும் 2:15 அவருடைய அழைப்பு அவ்வளவு மிக பெரிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. ஆதியாகமும் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, அந்த வார்த்தை கொண்டுச்சீங்களா, அழைத்து கொண்டு வந்து எந்த தோட்டத்தில்? ஏதன் தோட்டம். ஏதன் தோட்டத்துல அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்து அதை காத்துக்கொண்டு. நான் சொல்லியிருக்கிறேன் பல முறையில, நினைக்கிறேன், ஏதன் தோட்டம் உங்களுக்கு சபையாக இருக்கிறார். இதை பண்படுத்த வேண்டும், இதை காத்துக்கொள்ள வேண்டும். வீடு உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? ஒரு ஏதன் தோட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு கிடைத்திருக்கிற வேலைகள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற தேவன், உங்களுக்கு கிடைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு வசனங்கள் ஏதன் தோட்டமாக இருக்கிறது. அதை எத்தனை பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? என்ன சொன்னார்? என் பின்னே வாங்க மனுஷரை பிடிக்கிறவர்களாக. மனுஷரை பிடிச்சிங்களா? அதே சேர் தான், நான் இந்த சேர் தான் உட்காருவேன், இந்த சேர் விட்டு போக மாட்டேன், இதே இடத்துலதான் நான் நிற்பேன் அப்படின்னு நினைக்க முடியுமா? எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருடங்கள் இப்படியே இருக்க போறோம்? எத்தனை, நீங்கள் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆத்மாவை நீங்கள் பிடிக்கிறவர்களா இருந்தாலும் கூட எத்தனை மாதங்களாக உட்கார்ந்து நான் தனிச்சே இருப்பேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் வாங்கி சாப்பிட மாட்டேன். நான் இப்படியா தனிச்சிருக்கிறதுக்கா தேவன் படைச்சாரு? வேதம் என்ன சொல்றது? தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னு சொன்னேன். நான் தனிமையா தான் இருக்கிறேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் இது பண்ண மாட்டேன்னா நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது. யார் கிடையாது? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய உன்னதமான அந்த அழைப்பின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாக வேண்டும். ஏதன் தோட்டத்தில் கொண்டு வந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்துங்கள், அதை காக்க வைத்தார். ஆதியாகமம் 22:11 அங்கு அழைப்பை பார்க்க முடியும். நீ என்னுடையவள், உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22:11 அங்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து அபிரகாமே அபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆதியாகமம் 46:2 ஆதியாகமம் 46:2 அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, அதாவது யாக்கோபுக்கு, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன். ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது இதோ அடிமை. அடியது அடிமையா? நான் உங்க அடிமைன்னு சொன்னா அப்படியே நடப்பாங்க இல்லையா? ஆனா அடிமைன்னு சொல்ற இடத்துல, அடியேன்னு சொல்லுகிற இடத்துல எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை நம்ம மீறி போய் விடுகிறோம்? அவருடைய அழைப்பை நாம் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகிறோம்?
அவர் கொடுத்திருக்கிற ஏதன் தோட்டத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிடு, ஏன்னா நீ என்னுடையவன், உன்னை பெயரை சொல்லி அழைக்கிற தேவன். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன், ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிடுறார், யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிடுகிறார். யாத்ராகமம் 3:4 அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டால் முச்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இது அடிய யார் சொல்லி கொடுத்தது, யார் சொல்லி கொடுத்தது? உங்ககிட்ட உங்களை அழைக்கிற சத்தம் கேட்கிறதா? அந்த உன்னதமான சத்தம் கேட்கிறதா? அவன் ஜெபம் பண்றது இல்லையே அதிகாலையிலே, அதிகாலை ஜபம் இருக்கிறதா? ஒன்று சாமுவேல் 3:10 அங்கே இன்னொரு ஒரு சிறு பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏலி என்கிற தீர்க்கதரிசி சரி இல்லைன்னு சொன்னா குழந்தைய கொண்டு கூட அவர் பேச வைப்பார். மனுஷன் சரியில்லைன்னு சொன்னா கழுதியை கொண்டு பேச வைப்பார். அப்பேற்பட்ட மகாபெரிய தேவன் தான் நம்முடைய தேவன். கழுதை பேசிச்சு தெரியுங்களா? பிள்ளையம் கழுதையின் மேலே உட்கார்ந்திருக்கும் பொழுது பாலாண்டு சொல்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களே நீ சதி என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் அப்படின்னும் போது இவர் போகும் பொழுது பிழையம் கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிறார். கழுதை பேசு, நீ என்னை எத்தனை தரம் அடிப்பாய், நீனே கழுதை பேசு, அடி அடி நடிக்கிறார். ஏன் கூட்டு நின்றுட்டு இருக்க, ஏன் போக மாட்டேயா? அது சொல்றது தூதனானவர் பட்டையலை வச்சுட்டு நிக்கிறார் அப்படின்னு. கழுதை பேசு, குழந்தைய பேச வைக்கிறார். 1 Samuel 3:4 அங்கு குழந்தைய பிள்ளையாண்டானாகிய சாமுவேலை கூப்பிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார், அதற்கு அவன் இதோ இருக்கிறேன். நான் குழந்தை பார்த்தீங்களா? ஆபிரகாம் என்ன சொல்றாரு, இதோ அடியே. யாக்கோபு என்ன சொல்றாரு, இதோ அடியே. மோசே என்ன சொல்றார், இதோ அடியே. இந்த குழந்தை என்ன சொல்றது, சாமுவேலே கூப்பிடப்படுது, இதோ இருக்கிறேன். அவன் நினைச்சிட்டு இருந்தாலும் ஏலிதான் கூப்பிடுகிறார் என்று நினைத்துக் கொண்டான். 11 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 அது துணித்துக் கொண்டிருக்கும். குழந்தை கொண்டு பேச வைக்கிறான். நம்ம பிள்ளைங்களாம் எதை கொண்டு பேச வைக்கிறோம்? கார்ட்டூன் போட்டு காட்டுறோமா? செல்போனை கையில கொடுத்து காட்டுறோமா? எதை கொடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம்? தொந்தர் பண்ணாத, டிவியை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணும், சத்தம் போடாத அப்படின்ற ஒரு தாயாக தகப்பனாக நீங்கள் நாங்கள் இருக்கிறோமா? செல்போனை கையில கொடுத்துட்டு நீ இதிலே இருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறோமா? ஒரு வசனத்தை படிச்சாதான் உனக்கு சாப்பாடு என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோமா? நீ ஜெபம் பண்ணியா இன்னைக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஐயா நான் சிறு வயது உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு போக்குவரத்து தெரியல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. யார் கேட்கிறது, சாலமோன் கேட்கிறார். அழைப்பை நாம் அநேக வேளையிலே எப்படிப்பட்டதாக வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிடப்படுது. அந்த அழைப்பிலே ஒரு வல்லமையான காரியம் இருக்கும், அதுக்கு பிற்பாடு. யாக்கோபை அழைக்கும் பொழுது அதற்கு பிற்பாடு அவருடைய காரியங்களிலே மகிமையான காரியம் இருக்கும். சாமுவேலை கூப்பிடும் பொழுது, மோசேயை கூப்பிடும் பொழுது, மோசேயை கூப்பிடும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்குரிய மகிமையான காரியங்கள் இருக்கிறது. உங்களை அழைத்தாரே, உங்களை முன்குறித்தாரே, நீ என்னுடையவன் என்று சொன்னாரே, அதை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம்? அவர் அழைச்சா என்ன, அவர் அழைத்தா என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31 இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு மனிதனை அழைக்கிறார். அந்த மனிதன் அழைத்த பிற்பாடு ஒரு 3000 கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறார். அவர் தான் பேதுரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31 பெண்ணும் கர்த்தர் சீமோனே சீமோனே சாத்தான் தொண்டையை பிடிக்கிறானோ
லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 31 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளக்கினாலே புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அந்த வார்த்தை வெளிப்படுத்துற பாவன பிரச்சனை வரும்போது வந்துச்சானா வந்தது, மருந்தடிச்சா, சத்தியம் பண்றார், சபிக்கிறார், ஓடுறாரு, அவனுக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. இத்தனை வருஷமும் கூட இருந்தவர், ஊழியம் செய்தவர், எப்படி இருக்கும்? சீமோனே சீமோனே, அந்த பேரு மூலமாக 3000 பேர் கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுறாங்க. அப்போ சிலர் 9:4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இங்கு சவுலாகிய பவுலை அழைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவன் இஸ்ரவேலுக்கும் புறஜாதிக்கும் அவன் யாராக இருக்கிறான் என்றால், ஒரு மகிமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக அவனை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 9:4 வசனத்தில், அவன் தரையிலே விழுந்தான், அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் புறப்படுத்துகிறான்? நம்ம பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது இயேசு சொல்லுவார், நீ என்னை துன்பப்படுத்துற இல்லையா, என்னை வேதனைப்படுத்துற இல்லையா, ரொம்ப வேற மாதிரியான நான் பண்றேன் இல்லையா. அதெல்லாம் நம்ம ஒரு மனுஷனுக்கு பண்ணும் பொழுது, நாம செய்யும் பொழுது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மற்றவங்களுக்கு தான் பண்றோம் அப்படின்னு இல்லை, அது இயேசு கிறிஸ்துவை பண்ணுவதாக வேதாகம சொல்கிறார். அவர் சொல்கிறார், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏசாயா 48:12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் எப்பேற்பட்ட அந்த அழைப்பு உள்ளவராக இருக்கிறார் என்றால் வேதாகமம் சொல்லுகிறது. ஏசாயா 48:12 அதனுடைய 12 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்றால், யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிப்படும், நான் அவரே நான் அவரே, நான் முந்தினவரும் நானே முந்தினவரும், நான் தான் முந்தினவர், நான் தான் முந்தினவர், நான் தான் அல்பா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஆதியும் நான் தான் அந்தம். இருக்கும் பொழுது நான் உன் பெயரை சொல்லி அழைக்கிறேன், நான் உன்னை பெயரை சொல்லி அழைக்கிறேன், நீ என்னுடையவன். நீ யாருடையவன் என்றால், நீ என்னுடையவன். என்னுடையவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால், வேதாகமத்தில் வாசித்தும் அல்லவா, நீ என்னுடையவன், வெண்கல கதவுகளெல்லாம் உடைத்து, இருப்பு தாழ்பாளர்களெல்லாம் முறித்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். அவர் யாரை அழைக்கிறார், அவர் யாரிடம் அழைக்கிறார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 2:17 வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2:17 வசனம், அல்லாமல் இல்லை, நீதிமான்கள் இல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், பிதாவாகிய தேவன் மாத்திரம் அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அழைத்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் அவர் யாரை அழைக்கிறார் என்றால், நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன், பாவியை அழைக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். உலகத்திலே பல பணக்காரர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய வீடுகளிலே அவர்கள் விருந்து வைப்பார்கள் என்றால், அவர்கள் யாரை அழைப்பார்கள் என்றால், அந்த பணக்காரர்கள் பணக்காரர்களை தான் அழைப்பாங்க, ஏழை அழைக்க மாட்டாங்க. ராஜாக்கள் யாரை அழைப்பார்கள் என்றால், ராஜாக்களை அழைப்பாங்க. ஒரு பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் யாரை அழைப்பார்கள் என்றால், ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்களை அழைப்பாங்க. கணவன்கள் யாரை அழைப்பார்கள் என்றால், கணம் ஆண்களை அழைப்பார்கள். ஆனால் தங்களுடைய தகுதி, எங்களுடைய தகுதி என்ன? அதிகாரம் இருக்கிறதா, ராஜாக்களாக இருக்கிறோமா, அல்லது கணவன்களாக இருக்கிறோமா, பணக்காரனா இருக்கிறோமா, யாரை அழைக்க வேண்டும்? நம்ம ரோட்ல போற பிச்சைக்காரன் அழைப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ரோட்ல இல்லாதப்பட்டவர்களை அழைத்து நம்ம ஏதாவது செய்யுமானா? செய்ய மாட்டோம்.
ஆனால் அந்த ராஜ இயேசு கிறிஸ்து அந்த சராசரங்களை படைத்த நம்முடைய யெகோவாகிய மெய் தேவன் தமது குமாரன் மூலமாய் பாவிகளுக்கு ஒரு மகிமையான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிமையான அழைப்பு. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். யாரு? நீ என்னுடையவன். இயேசு கிறிஸ்து உண்மையாக சொல்லும் பொழுது காணாமற் போன ஆடு, அந்த ஒரு மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் அது காணாம போயிடுச்சுன்னா அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சான். ஏன்னா அந்த ஆட்டுடைய மதிப்பு அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். நம்முடைய கைகள் இருக்கக்கூடிய பணம் காணாமல் போய்விட்டால் அந்த பணத்தினுடைய மதிப்பு தெரியும். அது சாக்கடையில கிடக்கும், அது ரோட்டில் கிடக்கும், அது பீரோக்குள்ள கிடக்கும், அல்லது பேங்க்ல இருக்கும். ஏன்னா அந்த 100 ரூபாய் என்று சொன்னால் அது 100 ரூபாய் தான். அது சாக்கடையில் கிடந்தாலும் அது 100 ரூபாய் தான். அந்த மதிப்பு யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். அது 100 ரூபாய் அது எது சாக்கடையில தானே இருக்குது. ஐயா சிங் அப்படின்னு சொல்லுவோமா? ஏன்னா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். பணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், சாப்பிடக்கூடிய மிருகங்களை பார்க்கிறோம், பறவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், போட்டுக் கொள்ளக்கூடிய உடைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், மனுஷராகிய இவன் நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு ஏத்தவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், என் குடும்பத்துக்கு ஏத்தவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படின்னு பார்க்கிறோம். இவங்க எங்க குடும்பத்துக்கு வந்தா நல்லதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் யாரை பார்க்கிறார்? பாவியை பார்க்கிறார். பாவிகளை அழைக்க அதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த அழைப்பு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு? அழைக்கிறாரு அவர் நிச்சயமா பாவியாக என்னை அழைச்சிருக்கிறார், உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட அழைப்பு? 2 தீமோத்தேயு 1:9 கடகடகடன ஒரு சில வசனங்களை வார்த்து நாம பாடி நாம் ஜெபித்து நம்முடைய இல்லங்களுக்கு நாம் கடந்து செல்வோமாக. 2 தீமோத்தேயு 1:9 அந்த அந்த அழைப்பு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு? அதிகாரங்கள் அழைக்கிறார்கள் என்றால், கணவன்கள் அழைக்கிறார்கள் என்றால், செல்வந்தர்கள் அழைக்கிறார்கள் என்றால், அதிகாரிகள் அழைக்கிறார்கள் என்றால், அது பதவி இருக்கிற வரைக்கும் தான். அந்த பதவி இல்லை என்று சொன்னால் மதிக்க மாட்டாங்க. ஒரு 5 வருஷம் ஒரு கட்சிக்கு இருக்குது, அடுத்த அந்த 5 வருஷம் அவர் தோத்துட்டாருன்னா அவருக்கு மதிப்பு இருக்குமானா? மதிப்பு இருக்காது. அவர் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. ஒரு அரசு அதிகாரியா இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு மதிப்பு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் மதிப்பு. அந்த மதிப்பு ஆகிய அவர் சொல்கிறார், நீ என்னுடையவன், உன்னை பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன், என்னுடையவன். நான் உன்னை எதுக்கு தரம் அழைக்கிறேன்? உனக்கு சில மகிமைகளை நான் வைத்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்க. அது அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்ம செய்யற நான் எறும்புக்கு துரோகம் பண்றதில்ல, நான் யார் மேலும் கோவப்படுறதில்ல, நான் பொறாம வச்சதில்ல, நான் பாவம் செய்யறதில்ல, இதன்படியாக அவர் ரட்சிக்கிறது இல்லையா? இதன்படியாக அவர் யாரையும் அவர் மீட்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தம்முடைய தீர்மானத்தின்படியேயும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்திற்காகவே அழைத்திருக்கிறார். அசுத்தத்திற்காக அழைக்கும் பொழுது அதன் பல பாவங்களுக்கு எப்படி உன்னை ஆசீர்வதிக்கலாம், எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி காயின் என்ன செய்தான்டா? ஆவேலை கொண்டு போட்டான். எரிச்சல், கோபம், பொறாம, இதெல்லாம் அவனுக்குள்ளாக வந்து கடைசியில் கொலை செய்கிற அளவுக்கு போயிடுச்சு. எங்கே விரோதமும் கழகமும் உண்டாகிறதோ அந்த துர்ச்சைகள் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. நம்மளை அழைத்தவர் எப்பேற்பட்ட அழைப்புக்கு அழைக்கிறார் என்றால், கோபப்படுவதற்கோ, பொறாமைப்படுவதற்கோ, சண்டை போடுவதற்கோ, பாவம் மீண்டும் செய்வதற்கோ அவர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. ஆதி காலம் முழுவதுமாக தீர்மானித்த அந்த அழைப்பு எந்த அழைப்பு என்றால், உங்களை அசுத்தத்திற்காக மீண்டும் மீண்டும் செய்து அவரை அவமானப்படுத்துவோர், துக்கப்படுத்துவோர், அவரை சதக்கு சதக்கு ஈட்டியால குத்தவோ, கடைசி சொல்லிட்டு ரத்தம் செய்தினார் இல்லையா? அது கடைசியா வந்தது என்ன தெரியுமா? ரத்தமும் தண்ணீரும் வருது. இருக்கிறது கூட எல்லாம் முழுவதுமாக வருகிறதுன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
அசுத்தமான அழைப்புகளில் பாவங்கள் ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் அழைக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர், பாவம் அறியாதவர், நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் யாராவீர்கள் என்றால் பரிசுத்தராயிருங்கள். அந்த பரிசுத்த அழைப்பு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கிறது என்றால் பிலிப்பியர் 3:14 வாசிக்கிறோம். அந்த அழைப்பு பரலோக அழைப்பு என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நதியை நோக்கி தொடர்கிறேன். சவுலே சவுலே நீ என்னையே துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு அங்கு கேட்ட அந்த உன்னத அந்த வார்த்தை இப்பொழுது அவர் அதிலிருந்து இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக குப்பையாக எண்ணுகிறேன். அந்த மேல்வசனத்தெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டு, அது எனக்கு நஷ்டம், அது யாருக்காக நஷ்டம், இயேசு கிறிஸ்துவுக்காக நஷ்டம், குப்பையுமாக அது எனக்கு ஒரு குப்பை அப்படி சொன்னோட, அது எனக்கு ஒரு குப்பை, அது எனக்கு வேஸ்ட், அது ஒண்ணுத்துக்கு உதவாது. அங்க கீழே சொல்றாரு பாருங்களேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கையை நோக்கி தொடர்கிறேன். அவர்தான் என்ன திரும்ப சொல்றாரு, அந்த பவுல் என்ன சொல்கிறார் என்றால், 1 தீமோத்தேயு 6:12 அந்த ஓட்டைய இயேசு கிறிஸ்து பார்த்து தமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடின அவர் இப்பொழுது சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அதற்காகவே நீ அழைக்கப்பட்டார். அதற்காகவே நீங்கள் நான் எதற்காக அழைக்கப்பட்டோம், இதுக்குதாக தான் அழைக்கப்பட்டோம். இயேசுடைய அழைப்புடே நாம போராட்டங்கள் உண்டு, அந்த போராட்டம் நல்லது ஒரு போராட்டம், என்ன போராட்டம், நல்ல போராட்டம், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணுகிறோமா? அசுத்தத்திற்காக அழைக்கவில்லை, பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:9 வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 1:9 வாசிக்கும் பொழுது, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரனுக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தர்களுக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன் வரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதர்களுக்கும் ஆக என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஒன்று குருந்தலி சொல்கிறார் அல்லவா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 3:9 அவர் எதற்கு அழைக்கிறார் என்றால், 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதி. மகாபெரிய ஒரு அழைப்பு, தலைப்பெல்லாம் நம்ம தவற விட்டவே கூடாது. அழைப்பை நாம் தவறிடும் பொழுது ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாரா? எனக்கு அன்பான தேவனுடைய செல்வமே, இயேசு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அழைத்தது மனுஷனுடைய அழைப்பு, இது ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேண்டாமான்னு அது ஒவ்வொரு அழைப்புக்கு ஏற்றபடியாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அழைத்த அழைப்பை யார் மீறுகிறோமோ அவர்களுக்கு இப்பேற்பட்ட நன்மைகள் கிடைக்காது. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். என்னுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்றால், அது ஒரு பரிசுத்த அழைப்பு, அது பரமனுடைய அழைப்பு, அது உன்னதமானவருடைய அழைப்பு என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். வேதாகமத்தில் ஒவ்வொரு பரிசுத்தமானங்களையும் அழைத்திருக்கிறார், பாவிகள் அழைத்திருக்கிறார், அவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அநீதியில உள்ளவர்களை நீதி உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார், அக்னிக்கு இரையாக இருந்தவர்களை பரலோகத்திற்குரியவராக மாற்றுகிறார், பாவிகளை இருந்தவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறார், பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தவரை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார், அக்கிரமக்காரனாய் இருந்தவனை தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக அழைக்கிறார். பேர்பட்ட ஒரு அழைப்பு, அந்த அழைப்பை ஒருபோதும் தவறு விட்டு விடாதீர்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய அழைப்பு இந்த உலகம் நிச்சயமாக தர முடியாது, இந்த நிச்சயமாகவே தர முடியாது.
தர முடியுமா? இந்த உலகம் தர முடியாது. நீங்க தம்பி அனிஷ் வாசிச்சார் இல்லையா, விபச்சாரணே விபச்சாரிகளே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை, அது அப்படிதான் தொடங்கும். அது தொடங்க என்ன சொல்றாரு யாக்கோபுல, தேவன் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான தேவனுக்கு விரோதமான உலக சிநேகம். நம்மெல்லாம் ஆசீர்வதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த அழைப்புல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா ஒரு ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த அழைப்புல உறுதியா இல்லை, தீர்மானத்தை இன்னும் மாத்தல, ஒரு மாசம் இப்படி இருப்பேன், இன்னொரு மாசம் இப்படி இருப்பேன், ஒரு வருஷம் வரைக்கும் நான் அப்படியே அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அடுத்த வருஷம் அக்ரிமெண்ட் வந்து பிசாசுகிட்ட மாத்திருக்கிறேன்னா இது தேவனுடைய பிள்ளையா? நான் இன்னைக்கு இங்க கோவப்பட மாட்டேன், ஆனா வீட்டுல போனா கோவப்படுவேன், வீட்டுல போனா வேற ஆளா இருப்பேன். அப்படியா இங்க இருந்தாலும் எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் வீட்டிலையும் இருக்கணும். வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் சமுதாயத்திலும் இருக்கணும். குணம் மாத்திக்கிட்டே இருக்க கூடாது, ட்ரெண்டை மாத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுங்களேன். சினிமாக்காரன் ட்ரெண்டை மாத்து, மக்களுக்கு ஏத்த மாதிரி மாத்து அப்படின்ற மாதிரி இது இங்க மாத்துறதுலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார். அவருடைய அழைப்பிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்றத்தை சீக்க இரண்டாம் அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் செய்வோமாக. இரண்டு தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 14 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 14 வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை மகிமை யாருமே கொடுக்க முடியாது. அதுக்கு விலையெல்லாம் நிர்ணயமே செய்ய முடியாது. பரலோகம் எங்க இருக்குன்னே தெரியாது. இப்பதான் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம், இது சாரி பூமிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நிலா ஒரு மாசமும் போகுது, ராக்கெட் இல்லையா, ஒரு மாசமா போயிட்டே இருக்குது. இரவும் பகலும் இரவும் பகலும் ஒரு மாசத்துக்கு மேலாக போய் அங்க போய் என்ன செய்திருக்கு, சந்திராயன் இன்னும் சில பேர் மனுஷன்லாம் போய் இறங்கியிருக்கிறாங்க இல்லையா. அதற்கும் மேல எத்தனை கிரகங்கள் இருக்கிறது, அதற்கு மேல சூரியன் இருக்கிறது, அதற்கு மேல இன்னும் எவ்வளவு கிரகங்கள் இருக்கிறது. ஆனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக. மகிமை அடைய முடியா, எப்படி அந்த மகிமை கிடைக்கும்? அந்த அழைப்பிலே உண்மையா இருந்தீங்கன்னா, பரிசுத்தமா இருந்தீங்கன்னா, நீதிமானா இருந்தால், இது இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களா இருந்தால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் மாத்திரமல்ல, இது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அழைப்பிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படியாக இருந்தீர்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ரோமர் 8 அதிகாரம் 30 வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரோமர் 8 அதிகாரம் 30 வசனம், ரோமர் 8:30, எவனை முன்குறித்தாரோ. அப்ப உங்க முன்குறிச்சிருக்கிறாரா? உங்களையும் என்னையும் எங்க முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு? பரலோகத்துக்கு போகக்கூடியவங்களை நாம, நரகத்துக்கு போகக்கூடியவங்களை நாம, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம, சபிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து இனி இந்த அழைப்புகளிலே நம்ம கவனமாக்கணும். அவர் வேதம் சொல்கிறது, நான் யாரை முன்கருத்தேனோ அவர்களை அழைத்து வருகிறேன், எவர்களை அழைத்தேனோ அவர்களை நீதிமன்றங்களாக, ஒரு கிறிஸ்தவனாக, பரிசுத்தவனாக, தேவனுடைய பிள்ளையாக வச்சிருக்கிறேன். இதோட கூட போதுமா, எவர்களை நீதிமன்றங்களாக்கினாரோ அவர்களை மகிமை இந்த வார்த்தை உலகத்தில் உணர்ந்து அந்த அழைக்கப்பட்ட அழைப்புகளில் நீங்கள் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து படி நடத்துவாராக. நாம் யாவரையும் எடுத்து நிற்போம். ஒரு பாடலை ஒன்று பாடும், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. காதல் தள்ளாத விதமாத்தான்
காக்கும் தேவன் ஊரங்க மாட்டார், கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் ஊரங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் எல்லாரும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் எல்லாரும் தூங்க மாட்டார். உதவிப்பலும் கண்மணி நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மணி நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார், கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லாம் தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார், கர்த்தர் எல்லாம் தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார், அவர் எனது அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்மாவை அனுதினம் காத்திடுவார். உதவி பெறும் கண்மணி நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி பெறும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். தலையிலும் தாழ்ந்து